கங்கை கொண்ட சோழன் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு முதல் அத்தியாயத்தில் பாண்டிய சதிகாரர்களும் அவங்க ஹோமம் வளர்க்குறதும் அக்னியில் தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிறதும் போன்ற கடுமையான விஷயங்களை பற்றி பார்த்தோம் இரண்டாவது அத்தியாயத்தில் சோழ தேசத்தின் அப்போதைய அழகான தலைநகரம் தஞ்சாவூரை பற்றி பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் கோட்டையை சுற்றி பல வீதிகள் இருந்தது அதில் ஒரு வீதியில் வரிசையாக உணவகங்கள் இருந்தது முதலாவதாக இருக்கிற உணவகம் ஒரு அந்தனரோடது அந்த கடைக்கு கிட்ட போகும்போதே நெய்மனம் காற்றில் கலந்து வருது கடைக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா காலை உணவு சாப்பிட அங்கே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி இலை போட்டிருக்கு அரிசி மாவோடு வெள்ளம் சேர்த்து நெய்யில் பொறிச்ச அப்பன்ற இனிப்பு முதல்ல பரிமாறுறாங்க அடுத்ததாக ஆவியில் வேக வைத்த இடரிக அப்படின்ற உணவு பரிமாறப்படுது அது என்ன இடரிக அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளில் பல பேர் இன்றைக்கி காலையில் அதை தாங்க சாப்பிட்டுருப்போம் இட்லியோட பழைய கால பேர் தான் இடரிக பொதுவாக பல பேர் கூடுற இடத்துல மன்னரை பற்றியோ பக்கத்தில் இருக்கிற நாடுகளை பற்றியோ நடந்து முடிந்த போர்களை பற்றியோ பேசுறது வழக்கமாக இருந்தது அந்த உணவகத்தில் சாப்பிட்டு முடித்த சிலர் சாப்பாட்டோட ருசியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பேச்சு மன்னர் ராஜேந்திர சோழனை பற்றி வருது ஆகா நம்ம மன்னர் நம்மளை எவ்வளவு சவுக்கியமாக வச்சிருக்கார் சோழ தேசம் எவ்வளவு செழிப்பாக இருக்குது எல்லா வித வசதியோடு நாம் வாழுறோம் நல்ல சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றோம் ஆனால் இங்கே இருந்து ரெண்டு நாள் பயணத்தில் இருக்கிற பாண்டிய நாடை பார்க்கணுமே ஒட்டை காடு புழுதி காத்து ஒதுங்க வீடு கிடையாது உட்கார திண்ணை கிடையாது ஒவ்வொரு கிராமமும் குப்பை மேடாக இருக்குது இதை கேட்ட இன்னொருத்தர் சொல்கிறார் பாண்டிய தேசம் கூட பரவாயில்லைங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி சேர தேசம் போனால் போதும் வெறும் காடு தான் வீடு இருந்த இடத்துல எல்லாம் ஆலமரமும் அரச மரமும் தான் முளைச்சி கிடக்கு கோட்டான்களும் வவ்வால்களும் தான் அங்கே குடியிருக்கு தற்சமயம் சோழ தேசம் அனுபவிக்கிற அத்தனை விஷயத்துக்கும் காரணம் யுத்தம் ஒன்றல்ல இரண்டல்ல பல நூறு யுத்தங்கள் விஜயாலய சோழன் காலத்தில் இருந்து ராஜேந்திர சோழன் காலம் வரை யுத்தங்கள் பல செஞ்சு வெற்றி பெற்றதோட விளைவு தான் இப்போ நம்ம சுகமாக உட்காந்து அப்பமும் இடரிகமும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ராஜேந்திர சோழரை ரொம்ப சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்காங்க நாம் இப்போ இருக்கிறது அந்தனரோட உணவகத்தில் அங்கே இருந்து வெளியில் வந்து இரண்டு கடை தள்ளி போனால் ஒரு வயதான பெண்மணி புட்டு விற்கிற கடை இருக்காங்க மூங்கில் குழாயில் புட்டை வேக வச்சு எடுத்து அது கூட தொட்டு சாப்பிட கனிஞ்ச வாழைப்பழங்களும் வெள்ளப்பாகும் கொடுப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் அந்த கடை வாசல்ல நிறைய பேர் கூடியிருக்காங்க ஏதோ கூச்சல் குழப்பமாக சத்தம் கேட்குது கிட்ட போய் பார்த்தா ஒரு மரவர் காசு கொடுக்காம அந்த அம்மா கிட்ட புட்டை எடுத்துகிட்டு வான சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கார் அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இவர் கையில் நீளமாக ஒரு மூங்கில் எடுத்துகிட்டு ஈட்டி மாதிரி பிடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு நல்ல கல் குடிச்சிருக்காரு போல் மற்ற மரவர்கள் அவரை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அவர் கேட்குற மாதிரி இல்லை இலவசமாலாம் உணவு தரமாட்டாங்கப்பா உங்ககிட்ட காசு இல்லைன்னா இங்கே இருக்கிற யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவரோ முடியாதையா பசைக்கிறது பசித்த வயிறுக்கு சோறு போட வேண்டும் அது உங்கள் கடமை நான் யார் தெரியுமா கீழே சாளுக்கியத்தின் வட எல்லை வரை போய் போரிட்டு திரும்பி வந்திருக்கேன் எனக்கு ஒரு சட்டி புட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறார் சுத்தி நின்று இதை வே வேடிக்கை பார்த்த ஜனங்கள் மத்தியில் ராஜேந்திர சோழரோட நிர்வாகம் சரியில்லை அப்படின்ற முணுமுணுப்பு கேட்க ஆரம்பிக்குது மீதிய அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்